மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் பொது தகவல் அலுவலர் யார் பி முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் இடைநிலை தகவல் வரும் உரிமைச் சட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஏ ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் கல்வி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பொது தகவல் அலுவலர் யார் டி மாவட்ட கல்வி அலுவலர் டிஇஓ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி எந்தவித கட்டணமும் செலுத்தாமல் தகவல் பெற தகுதி உடையவர் யார் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளோர் மாநில தகவல் ஆணையம் உருவாக்கப்பட்ட அரசாணை எண் சி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல்கள் அளித்திட விலக்களிக்கப்பட்ட அலுவலகங்கள் எத்தனை சி முப்பது பொது தகவல் அலுவலர் முப்பது நாட்களுக்குள் தகவல் வழங்கிட வேண்டும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு டி சட்டப்பிரிவு ஏழில் ஒன்று குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் ரெண்டாயிரத்தி ஒம்பதிலின் பள்ளி பள்ளியில் சேர்க்கப்படும் வகுப்பு பி சிறுபான்மையினரற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளின் ஆரம்ப வகுப்பு அரசு உதவியும் பள்ளிகளில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நிர்ணயம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ள அரசாணை எண் டி ஐநூற்றி எண்பத்தி மூணு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு புதுவின் பன்னெண்டு ஆவில் குறிப்பிடப்பட்டுள்ளது டி அரசு பணி நியமனத்திற்கான அடிப்படை தகுதிகள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி பணி கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவர் தலைவர் யார் ஆதன் அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளிகளில் பயிலும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினி கீழ் கண்ட ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது பி இரண்டாயிரத்தி பதினொன்னு டு பன்னெண்டு ஆசிரிய தேர்வு வாரியத்தின் பணி டி அனைத்து வகை ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு தமிழ்நாடு கற்றல் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் முக்கிய நோக்கம் சி அனைத்து வகை பள்ளியில் பள்ளிகளிலும் தமிழ் ஒரு பாடமாக கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் பொது வருங்கால வைப்பு நிதி தொண்ணூறு சதவீதம் பகுதி இறுதி தொகை அனுமதிக்க அதிகாரம் படைத்தவர் ஏ ஊதியம் பெற்று வழங்கும் அலுவலர் டிடிஓ தற்காலிக முன்பணம் பெற்றதற்கும் பகுதி இறுதி தொகை பெறுவதற்கும் குறைந்தபட்ச கால இடைவெளி டி ஆறு மாதங்கள் பகுதி இறுதி தொகை பெற எத்தனை ஆண்டுகள் பணி முடித்திருக்க வேண்டும் பி பதினைந்து ஆண்டுகள் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் பொது பொது வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரராக வேண்டும் என்பதற்கான விதி சி அடிப்படை விதி பதினாறு ஆசிரியர்களுக்கு அதிகபட்சமாக எத்தனை ஊக்க ஊதிய உயர்வுகள் அளிக்கலாம் பி ரெண்டு ஊக்க ஊதிய உயர்வுகள் ஆண்டு ஊதிய உயர்வு அளிக்க தகுதி பெறாத பணிகாலம் டி ஊதியமில்லா விடுப்பு லீவான் லா சாப்பே ஒரு அரசு ஊழியர் காணாமல் போன எத்தனை ஆண்டுகளில் பனிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் டி இரண்டு ஆண்டுகள் விடுப்பு எடுத்துள்ள காலத்திற்குள் வரும் விடுமுறை காலம் சி விடுப்பு காலமாக கருதப்படும் ஆர் எம் எஸ்ஏயின் தரமான கல்வி அடிப்படையில் கல்வி பெறும் மாணவர்களின் வயது தொகுப்பு ஏ பதினாலு முதல் பதினெட்டு வயது வரை ஆர்எம்எஸ் ஆர்எம்எஸ்ஏ ஆல் நடத்தப்படும் பயிற்சி வகுப்புகள் டி பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான தலைமை பண்பு பயிற்சி எஸ்எஸ்ஏவின் அடிப்படையில் கல்வி பெறும் மாணவர்களின் வயது தொகுப்பு பி ஆறு முதல் பதினாலு வரை ஆர்எம்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் செயல்படும் அமைப்பு எது பள்ளி மேலா மேலாண்மை மற்றும் வளர்ச்சி குழு டி எஸ்எம்டிசி விலையில்லா பஸ் பயண பயண அட்டை கீழ்கண்ட கண்ட மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது டி அனைத்து வகை பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது பள்ளிகள் வழியாக வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்தல் என்ற வழிமுறையை அறிமுகப்படுத்திய கல்வி ஆண்டு பி ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சாதிச் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் வருமானச் சான்றிதழ் இணையதளம் வழியாக பதிவு செய்தல் என்ற வழிமுறையை அறிமுகப்படு வழிமுறையை அறிமுகப்படுத்திய கல்வி ஆண்டு சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி பதினாறு எஸ்எஸ்ஏஏயின் அடிப்படையில் ஜிஐஎஸ் மேப்பிங் என்பது பி ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேப்பிங் தமிழ்நாடு சிறுபான்மை பள்ளிகள் ஒழுங்காற்று விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழின் படி கீழ் பள்ளிகளில் கல்வி மானியம் வழங்கப்படுகிறது டி ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகள் அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பெர்மினல் ரிஜிஸ்டர் நம்பர் தரும் முறையை நடைமுறைப்படு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஏ மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறு மண்டல துணை இயக்குனர் அரசு தேர்வுகள் துறை அலுவலகம் உள்ள மாவட்டம் பி திருச்சி கல்வித்துறையில் அமைச்சு பணியாளர்கள் சார்நிலை அலுவலர் கணக்கு தேர்வு பாகம் ஒன்றில் தேர்ச்சி பெற்றதற்கான முன் ஊதிய உயர்வுக்கான ஆணையிடும் அதிகாரம் உள்ள அலுவலர் ஏ ஊதியம் பெற்று வழங்கும் அலுவலர் டிடிஓ சில்லறை செலவின பணியாளர்கள் மாதம் முழுவதும் பணியாற்றினால் அனுமதிக்கக்கூடிய தற்செயல் விடுப்பு நாட்கள் பி ஒரு நாள் இரநூத்தி நாற்பது நாட்கள் வரை ஈட்டிய விடுப்பு இருப்பில் வைத்து கொள்ளலாம் என்பதற்கான அரசாணை ஏ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பாரி எண்பத்தி ஏழு கோப்பினை எல்டிஐஎஸ் என்று முடிப்பது பி ஓராண்டு முடிவு மதிய உணவு அருந்துவதற்கான பணியாளர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு சி ஒரு மணி முதல் ரெண்டு மணிக்குள் அரை மணி நேரம் ஆண்டிற்கு அதிகபட்சமாக எத்தனை நாள் வரையறுக்கப்பட்ட விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம் பி மூன்று நாட்கள் கருணை அடிப்படையில் நியமனம் பெற்ற விதை விதைப்பை மறுமணம் புரியலாமா பி மறுமணம் புரியலாம் தகுதி கான்பருவம் காலத்திற்குள் குறிப்பிட்ட துறைத் தேர்வு தேர்ச்சி பெறவில்லையெனில் பெற எத்தனை ஆண்டுகள் நீட்டுப்பு ஆணை வழங்கலாம் ஏ ஐந்து ஆண்டுகள் தலைமை ஆசிரியர் வாரத்தில் எத்தனை பாட வேலைகள் போதிக்க வேண்டும் டி பத்து பாட வேலைகள் தலைமை ஆசிரியர் தினசரி மேற்கொள்ள வேண்டிய முக்கிய பணிகள் டி பி மற்றும் சி அதாவது மாணவர்கள் ஊரிய நேரத்தில் பள்ளிக்கு வரச் செய்தல் பள்ளி பள்ளி வளாகம் சுற்றுப்புற தூய்மை ஆகியவற்றை பார்வையிடுதல் பகுதி இறுதி முன்பணம் பெற பதினைந்து ஆண்டுகள் பணி முடித்திருக்க வேண்டும் என்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ள இனம் சி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அல்லது கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற வீடு கட்டும் முன்பணம் செலுத்த முடிவு பெறாத நடப்பு கோப்பினை எத்தனை மாதங்களுக்கு பிறகு தன் பதிவேட்டில் கொண்டு செல்ல வேண்டும் பி மூன்று மாதங்கள் தேசிய திறனாய்வு தேர்வு எழுத தகுதியான பயிலும் வகுப்பு ஏ பத்தாம் வகுப்பு ஊரக திறனாய்வு தேர்வு எழுத தகுதியான மாணவர்கள் ட்ரஸ்ட் எக்ஸாம் சி எட்டாம் வகுப்பில் ஐம்பது சதவீதம் மதிப்பெண் பெற்று ஒன்பதாம் வகுப்பு ஊரக பகுதியில் பயில்பவர்கள் பெட்ரோல் வருமானம் ஆண்டிற்கு ஒரு லட்சத்துக்கும் குறைவாக தேசிய திறன்வழி படிப்பு தொகை தேர்வு எழுத தகுதியானவர்கள் ஏ எட்டாம் வகுப்பு பயிலும் அனைத்து மாணவர்கள் ஏழாம் வகுப்பில் ஐம்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெண் பெற்று பெற்றோர் வருமானம் ஆண்டிற்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் குறைவாக பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத தகுதியான வயது பி மார்ச் ஒன்னில் பதினாலு வயது பூர்த்தி அடைய வேண்டும் தமிழ்நாடு மெட்ரிக் பள்ளிகள் ஒழுங்காற்று விதிகளின்படி அங்கீகாரம் பெறுவதற்கு என்ோல்மெண்ட் ஏற்படுத்தப்பட வேண்டிய தொகை பி ரூபாய் ஒரு லட்சம் மாணவர்கள் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு ஆசிரியர்கள் எண்ணிக்கையை நியமனம் செய்தல் குறித்து அரசாணை எண் சி ஆ ஐநூற்றி இருபத்தி அஞ்சு பள்ளிக்கல்வி டி டூ துறையினால் இருபத்தொம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஊரக திறனாய்வுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் வழங்கப்படும் உதவித்தொகை ஏ ஆண்டிற்கு ஆயிரம் வீதம் நான்கு ஆண்டுகளுக்கு தனிப்பிடிப்பு முறையில் பயின்ற மாணவனை ஏழாம் வகுப்பில் சேர்க்க அனுமதி அளிக்கும் அதிகாரம் படைத்தவர் யார் பி மாவட்ட கல்வி அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அணுப்புகை பதிவேட்டினை டிஸ்பேஜ் ரிஜிஸ்டர் எத்தனை ஆண்டுகள் கழித்து அளிக்கலாம் சி மூன்று ஆண்டுகள் பதிவு கட்டண எத்தனை ஆண்டுகள் கழித்து அளிக்க வேண்டும் ஏ ஐந்து ஆண்டுகள் விலையில்லா சீருடை யார் யாருக்கு வழங்கப்படுகிறது சி சத்துணவு உண்ணும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது குறிப்பிட்ட காரணங்களால் அன்றி பொதுவாக ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளுக்கான மானியம் அரசு நிதியிலிருந்து அளித்த அதிகாரம் உள்ள அலுவலர் சி பள்ளி கல்வி இயக்குனர் எந்த அரசாணையில் அனைத்து வகை பள்ளிகளுக்கான குறைந்தபட்ச இட அளவு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஏ அரசாணை நாற்பத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி ஏழு தமிழ்நாடு தனியார் பள்ளி ஒழுங்காற்றுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலின் படி உதவிவரும் மேல்நிலை பார் உயர்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவர் பள்ளி மேலாண்மை குழுவினால் பாதிக்கப்படுவதாக தோன்றினால் யாரிடம் முறையிடலாம் டி இணை இயக்குனர் இடைநிலை ஜாயிண்ட் டைரக்டர் செகண்டரி எஜுகேஷன் தனியார் நர்சரி பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளிகள் அங்கீகாரத்தை நீக்குவதற்கு அதிகாரமுள்ள அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர் சிஇஓ தமிழ்நாடு மெட்ரிக் பள்ளி ஒழுங்காற்று சட்டத்தின்படி ஆண்டொன்றிற்கு குறைந்தபட்ச பள்ளி வேலை நாட்கள் பி இருநூறு நாட்கள் தமிழ்நாடு கல்வி ஆய்வு விதிகள் தமிழ்நாடு எஜுகேஷனல் இன்ஸ்பெக்ஷன் கோடு படி அஞ்சல் வில்லை கணக்கு புத்தகம் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் அளிக்கப்படும் ஏ மூன்று ஆண்டுகள் தனியார் பள்ளி ஒழுங்காற்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பிரிவு ஒன்போதின் படி ஏ சிறுபான்மை பள்ளிகள் உரிய முன் அனுமதியின்றி துவங்கலாம் அரசாணை நிலை எண் நானூத்தி எண்பத்தி மூணில் கல்வி நாள் இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி படி பிற மாநில பல்கலைக்கழக பட்ட பட்டச் சான்றுகளை மதிப்பீடு செய்ய அதிகாரம் பெற்றவர் டி மாவட்ட கல்வி அலுவலர் டிஇஓ எந்த அரசாணையின் படி பதிவறை எழுத்தாளர்களுக்கு ஊக்க ஊ ஊதியம் அளிக்கலாம் ஏ அரசாணை முன்னூத்தி இருபத்தி ஒன்று பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எந்த கல்வியாண்டு முதல் மாணவர்களுக்கு சிறப்பு கட்டணம் வசூல் செய்வது நிறுத்தப்பட்டது ஏ ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் கல்வியாண்டு முதல் முதன் முறையாக எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி தேர்வில் தோல்வியடைந்த ஒருவர் மீண்டும் தோல்வி அடைந்த பாடத்தை மட்டுமே தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் ஒன்று பட்ட மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்களின் பரிந்துரைப்படி இயக்கத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட பள்ளிகள் டிமெட்ரிக்குலேஷன் பள்ளிகள் பள்ளிக்கல்வி துறையிலிருந்து எந்த ஆண்டு அரசு தேர்வுகள் இயக்கம் தனியே பிரிக்கப்பட்டது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளிகளில் ஆண்டாய்வு நடத்த அதிகாரமுள்ள அலுவலர் ஏ மாவட்ட கல்வி அலுவலர் டிஇஓ மார்ச் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பொது தேர்விலிருந்து செயல்படுத்தப்பட்ட சலுகை எண்ணம் பி தேர்வரையில் பத்து நிமிடம் வினாத்தாள் படிப்பதற்காக கூடுதல் நேரம் வழங்கியது ஒரு அரசு ஊழியர் விருப்ப ஓய்வு பெற விண்ணப்பிக்க வேண்டிய முறைப்படி வழங்க வேண்டிய முன் அறிவிப்பு கால அவகாசம் ஏ மூன்று மாதங்கள் தமிழ்நாடு கல்வி ஆய்வு விதிகள் படி ஆசிரியர் குறித்து மூன்று முக்கிய பதிவேடுகள் ஆசிரியர் வருகை பதிவேடு ஆசிரியர் பணிப்பதிவேடு மற்றும் ஏ ஆசிரியர் சம்பள பதிவேடு முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி துவங்கப்பட்ட ஆண்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வியில் சேர்ந்து பயில்வோர் பயில்வோருக்கான அடிப்படை கல்வி அடைவு தேர்வு நடத்துவது தேசிய திறந்தவெளி பள்ளி என்ஐஓஎஸ் புதுடெல்லி தனியார் பள்ளி கட்டடங்களுக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி திட்ட குழுமத்தின் அனுமதி பெற வேண்டும் என்பதை உறுதி செய்யப்படுத்தும் அரசாணை என் சி அரசாணை நிலையின் எழுபத்தி மூணு பள்ளி கல்வி துறை நாள் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி பதினேழு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற பொது பிரிவினர்களுக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளவு ஏ தொண்ணூறு அறுநூத்தி ஐம்பது உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உதவி தலைமை ஆசிரியர் பணிக்கு பரிந்துரைக்க தேவையான குறைந்தபட்ச மாணவர்களின் எண்ணிக்கை பி ஏழுநூத்தி ஐம்பது அரசாண எண் நாற்பத்தி ஒம்பது பள்ளிக்கல்வி கியூ துறை நாள் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி படி மத்திய அரசின் தரமான கல்வி உதவித்தொகை பெற தகுதியான பள்ளி பி சிறுபான்மை பள்ளிகள் சிபிஎஸ் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது டி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல்